Stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து நண்பர்களே, மீண்டுமாய் இந்த வாரம் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். என்றால் இந்த வாரம் மிக விசேஷமாய் நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டுகிறோம். மிக முக்கியமான நாட்கள் நமக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிறப்பினுடைய தியானிப்பு, அதே சமயம் 2024 நுழைவதற்கு முன்பாய் கர்த்தர் நமக்காய் கொடுக்க வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை குறித்து நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சிகளிலே பார்க்க போகிறோம். பரிசுத்தாவி தாமே உங்கள் புரிந்து கொள்ளுதலை திறக்கும்படி நான் இந்த நேரம் கர்த்தரிடத்தில் வேண்டுகிறேன். ஏனென்றால் மனுஷ ரீதியாய் நாம் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரியவைகளை எவன் அறிவான்? எப்படி மனுஷனுடைய ஆவி அன்றி மனுஷனுக்குரியவைகளை ஒருத்தர் எப்படி அறிய முடியாதோ, அதே போல தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரியதை ஒருவர் நிச்சயமாய் அறிய முடியாது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே பரிசுத்த ஆவி உங்களுக்கான சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லோரும் இதை குறித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் முன்னோக்கி சென்று நிதானித்து அறிய போகிறோம். நண்பர்களே, அதற்கு முன்பாய் யூனிவர்சல் ஆலயத்திலே ஞாயிறு முதல் ஞாயிறு வரை வாரத்தின் 7 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயத்திற்கான விண்ணப்பம் செய்யப்படுகிறது, ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறதா. இலவசமாய் நீங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது இலவசமாய் இங்கே ஆலோசனை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் உள்ளே வருவதற்கோ ஆலோசனை பெறுவதற்கோ எந்த கட்டணமும் இங்கே வசூலிக்கப்படுவது இல்லை. முற்றிலும் முற்றிலும் இலவசமாய். எனவேதான் நீங்கள் யாரா இருந்தாலும் நீங்கள் ஒரு ஜபத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால், அல்லது வேறு ஒருவருக்காக ஒரு ஜபத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை கடந்து செல்கிற நீங்கள் ஒரு ஆலோசனை வேண்டும் என்பதை போல உணர்ந்தால் அவசியமானால் கண்டிப்பாய் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இங்கே ஒரு ஊழியக்காரர் எல்லா நேரமும் இருப்பார், உங்களை விசாரிக்கும்படியாய், உங்களுக்கான ஆலோசனைகளை கொடுக்கும்படியாய். அதே சமயம் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாய் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் லைவ் சாட்டிலும் கூட பதிவிடலாம். தொலைபேசியில் எங்களை அழைக்கலாம். இந்த நேரத்திலும் ஒருவர் தயாராக இருப்பார் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்ளும்படி. ஆனால் நான் உங்களை எல்லோரையும் ஊக்கப்படுத்துகிறேன், சென்னையினுடைய சுற்றுப்புறத்தை நீங்கள் சேர்ந்தவராக இருந்தால் நேரடியாய் வாருங்கள். கீழே உள்ள இந்த விலாசத்தை குறித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாய் நாங்கள் உங்களுக்கு உதவ மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறோம். நண்பர்களே, அதை குறித்த ஒரு சிறு அட்டவணையை பாருங்கள். சற்று நேரத்திலே நாம் மீண்டும் நிகழ்ச்சியினுடைய முக்கியமான காரியத்துக்காய் முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கக்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். யார் நீங்கள் இந்த நேரம் இந்த அட்டவணையை பார்த்தீர்களோ, நண்பர்களே, உங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயம் திறந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியங்களுக்கான ஜபம் நடைபெறுவதை நிச்சயமாய் நீங்கள் பார்த்தீர்கள். இந்த நேரம் கடந்த சில வாரங்களாய் சரியாய் ஏறத்தாழ ஒரு மாத காலமாய் சீனாய் மலையை நோக்கிய பிரயாணத்தின் தியானிப்பிலே நாம் சென்று கொண்டிருந்தோம். கண்டிப்பாய் எங்களோடு நவம்பர் முதல் தொடர்ந்து இணைந்திருக்கிற மக்கள் நிச்சயமாய் இதை குறித்து கேள்விப்பட்டுக் கொண்டே வந்திருப்பீர்கள். வல்லமையான அதியற்புதமான சாட்சிகளை பார்த்து கொண்டு வந்தீர்கள். சீனாய் மலை ஏன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது? ஒரு விசேஷமான காரியமாய் நாம் யோசிக்கும் பொழுது, ஒரு விசேஷமான காரியமாய் நாம் சிந்திக்கும் பொழுது, வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சீனாய் மலை இயற்கை பீடம். இயற்கை பீடம் தேவன் தாமே தாம் வாசமா இருக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். அங்கேதான் 10 மோசேயிடம் கொடுக்கப்பட்டது. அவருடைய ஜனங்கள் அவர் தாம் அவர்களை கொண்டு செல்ல போகிற அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு சென்ற பிற்பாடு அங்கே கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள், கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள், அதாவது ஒரு புது உலகம் என்று சொல்லலாம், ஒரு புது இடத்துக்கு, அதாவது ஒரு ஒரு தனித்துவமான, ஒரு கௌரவத்துக்குரிய, ஒரு மரியாதைக்குரிய வாழ்க்கை வாழும்படியாய்
கர்த்தர் ஜனங்களை நடத்தி கொண்டு செல்ல விரும்பினார். ஏன்னா முன்பு அவங்க 430 வருஷம் ஒரு அடிமையைப் போல வாழ்ந்தார். ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது, ஓய்வுன்னா என்னன்னு தெரியாது, நாகரீகம் தெரியக்கூடாத தெரிய முடியாத சூழ்நிலை. ஒரு ஒரு மிருகங்களை அடைத்து வைப்பதை போல ஒரு இடத்திலே அப்படியாய் மக்கள் எகிப்திலே அடிமையாய் அழுத்தப்பட்டவராய் இருந்தார். அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் கொஞ்சம் உறக்கம், கொஞ்சம் உணவு, கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் ஓய்வு, வேற எதுவுமே அவங்களால எதிர்பார்க்க முடியாது. வேற எதிலுமே அவங்க மனசு செல்ல வாய்ப்பு இல்லை. ஒரு ஒரு நாளுக்கும் அந்தந்த வேலைக்கு உணவு கிடைக்க முடியுமா? அந்தந்த நாளைக்கு தண்ணீர் கிடைக்குமா? கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஓய்வு கிடைக்குமா? ஒரு அரை மணி நேரம் தூக்கம் கிடைக்குமா? சில வார்த்தைகள் என் குடும்பத்தாருடன் நான் பேச முடியுமா? இதுதான் 430 வருஷமாய் அவர்கள் இயக்கம். எத்தனை பேர் நீங்க எங்களை இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் வாழ வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறீங்க இல்லையா? அந்த நாளுக்காக நீங்க அன்று உழைக்க வேண்டும். அந்த நாளுக்காக அன்றைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். உங்களால வந்து எதிர்காலத்தை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு எண்ணமோ, எதிர்காலத்துக்கு ஏதாவது சேமிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலையோ இல்லாமல் எத்தனை பேர் இந்த நேரம் எங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். பொருளாதார ரீதியா நான் பேசும்போது, இன்னைய வரைக்கும் இந்த வருஷத்தினுடைய ஏறத்தாழ இறுதி நேரத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சரியான வேலை இன்னும் அமையவில்லை, சரியான வருமானம் இல்லை, இன்னும் நீங்க கடனிலே அடிமையான ஒருத்தராய் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம், மீள முடியாமல் போராடி கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில்தான் அவர் ஜனங்கள் இருந்தார்கள். கர்த்தர் அவங்களை சீனாய் மலைக்கு கொண்டு வந்து பாடு, அங்கே மோசேயின் மூலமாய் 10 கட்டளைகளை கொடுத்தார், ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு கட்டளை. இந்த மலை பற்றி நாம் பேசும்போது நண்பர்கள், இது ஒரு பிரசித்தமான மலையோ, கண்களை கவரக்கூடியதோ, மிக உயர்ந்த சிகரம் உள்ளதோ அல்ல. அதுல இடத்துல விளைச்சல் கூட செய்யக்கூடிய சூழல் கிடையாது. ஆனால் ஏன் கர்த்தர் அதை தெரிந்து கொண்டார்? ஏனென்றால் மனுஷ ரீதியா எது கண்களுக்கு கவர்ச்சியானதா இல்லையோ, மனுஷருடைய கரம் இங்கே செயல்படுவது இல்லையோ, அங்கேதான் கர்த்தர் ஆவி செயல்படுகிறார். உங்க வாழ்க்கை யார் தோற்கடிக்கப்பட்டதாய் பார்க்கிறீர்களோ, மிக சரியா இந்த வாழ்க்கையை தான் தேவன் விசேஷமான சாட்சியாய் மாற்ற விரும்புகிறார் நண்பர்கள். ஆம், நான் இந்த கூட்டத்தின் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் எதற்காக தான் ஜெபிக்க போகிறேன், எந்த அளவுக்கு உண்மை, இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற மக்களுடைய சாட்சியை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். பீடத்துக்கு அழைக்கப்பட்ட அவர்கள் சீனாய் மலை என்று நான் சொல்ல முடியும். நீங்கள் பார்க்கிற பீடம் தான் சீனாய் மலை. அங்கே தேவன் அழைப்பை ஏற்ற தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த அவர்கள் வாழ்க்கை தேவன் அழைப்பை பெற்ற கற்பாடு எப்படி மாறியது, இந்த அற்புதமான சாட்சியை நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை இப்படியாக தான் இந்த தில் இருந்தது. 27 வருடங்கள் கொக்கைன் கிராக் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். 4 வருடங்கள் ஒரு பொறி வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த புகைப்படமானதை பார்க்கும் பொழுதும் நான் அப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவனாய் இருந்தேன். ஆனால் எல்லா நேரத்திலும் என் வாழ்க்கை இப்படியாக இல்லை. நான் 200 வயதுடைய ஒரு குடும்பத்தை சார்ந்தவனாய் இருந்தேன். ஒரு அருமையான குடும்பம் எனக்கு இருந்தது, படிப்பறிவானது இருந்தது. நான் வேலை செய்ய தொடங்கினேன். அதன் பிற்பாடு உலகத்திலேயே மிகப்பெரிய 2வது விளம்பர நிறுவனத்திற்கு வேலை செய்ய தொடங்கினேன். நான் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அதன் பிற்பாடு புகைப்படங்களை தயாரித்தேன். புகைப்படங்களுக்கான ஃப்ரேம்களை ஆயத்தப்படுத்தினேன், கண்ணாடிகளை. உலகமெங்கிலும் எனக்கு விற்பனை பிரதிநிதிகள் இருந்தார்கள். வியாபாரமானது மிக சிறந்ததாய் வளர்ந்தது. கிடங்கை திறந்தேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே எனக்கு 23 வேலையாட்கள் இருந்தார்கள். நான் சில இயந்திரங்களை வாங்கினேன், இட்டாலியன் மிஷின்களை வாங்கினேன். பணமானது வர தொடங்கியது. அதன் பிற்பாடு நான் என்னுடைய வாழ்க்கையில் கவனமாக இல்லை. குடிப்பழக்கமானது இருந்தது, போதை பழக்கம் இருந்தது. பெண்கள் என்னுடைய சரிவானது அங்கு தொடங்கியது. நான் பணமானது இழக்க ஆரம்பித்தேன். நான் கடன் பிரச்சனையிலே விழுந்தேன். வங்கிகள் மத்தியிலே நான் என்னுடைய சொத்துக்களை விற்க வேண்டியதாக இருந்தது. என்னுடைய கெட்ட பழக்கங்கள் மட்டுமல்லாமல் நான் அப்படியாக என்னுடைய பழைய தோற்றத்தையும் இழக்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தேன். நான் என்னுடைய தோற்றத்தை இழக்கும்படியாக விரும்பவில்லை. நான் விரும்பினேன் மக்கள் தொடர்ந்து என்னை அந்த அதிகாரமுள்ள மனுஷனாய் மட்டுமே பார்க்க வேண்டும். நான் மக்களுக்கு சொல்வேன், நீங்கள் தேவனிடத்தில் எல்லாம் பேச வேண்டும், என்னிடத்தில் பேசுங்கள், நான் உங்கள் பிரச்சனை சரி செய்வேன். நான் திமிரு பிடித்தவனாகவும் மிக மோசமானவனாக இருந்தேன்.
நான் அப்படியாக அந்த விபச்சாரத்தின் வாழ்க்கையில் ஈடுபடுகிற நேரம் வரையிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே காரியங்கள் மோசமடைந்தது. இருப்பினும் இதுதான் மெய்யாக இந்த இடத்தில் அழிவின் நிலையாய் மாறியது. இந்த அவமானமானது தொடங்கியது ஏனென்றால் இனியும் என்னிடத்தில் பணமானது இல்லை, ஆனால் தொடர்ந்து நான் போதையை பயன்படுத்த விரும்பினேன். அதனாலே என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் செலவு செய்தேன். நான் தெருக்களுக்கு அப்படியாக தள்ளப்பட்டேன். மிகவும் விலை உயர்ந்த இடத்திலிருந்து சன்பாலாவிலிருந்து நான் அப்படியான தரித்திரமான இடத்திற்கு, ஒரு ஏழ்மையான இடத்திற்கு தள்ளப்பட்டேன். அருமையானது, காரியங்கள் ஏற்கனவே மிகவும் மோசமானதா இடத்தில் மிக மோசமானதா இருந்தது. எனக்கு தேவையானது எல்லாமே நான் அப்படியான ஒரு பொறி வீட்டிலே என் வாழ்க்கையை நிறுத்தினேன். நான் அங்கு சென்றேன், சிறிது வெட்கப்பட்டேன். ஏனென்றால் வாழ்க்கை அந்த இடத்திலே மிகவும் அத்தியற்பதமான ஒன்றாக இருந்தது, மிக நிஜமானதாக. அங்கு மிக மோசமான நிலை இருந்தது, மிக மோசமான விபச்சாரத்தின் நிலை. அங்கு செல்லக்கூடிய ஒரு நபரானவர், இப்படியாக சொல்லலாம், 70 கிலோ இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரே வாரத்திலே 10 கிலோவானதை இந்த இழந்து போவார். அவர்கள் எலும்பு கூடாய் மாறுகிற வரையும் நான் சீக்கிரத்திலே கிராக் அந்த போதை எடுத்துக்கொள்வேன், நான் எழுந்திருப்பேன், நான் கிராக் போதை எடுத்துக்கொள்வேன். முடிக்கும்பொழுது இனியும் அந்த குடிப்பழக்கமானது இல்லை, இந்த கிராக் இல்லை, கொக்கைன் இல்லை என்று சொல்லும்பொழுது என்னுடைய நினைவுகள் வரும். அப்பொழுது நான் இந்த இடத்தில் நினைவு கூறுவேன், எனக்கு ஒரு மகன் இருந்தான், மனைவி இருந்தால், வீடு இருந்தது, எனக்கு நேசமானது இருந்தது, அந்த அன்பானது மக்களையும் இருந்தது. நான் இது எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டேன் போதை பழக்கத்திற்காக. ஒரு இரவானது நான் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே ஒரு நபரானவர் வந்து என் மீது சிறுநீரகம் கழித்தார். அவர் சொன்னார், நீ ஒரு குப்பை. இப்படியான காரியங்களால் இரவு நேரத்திலே தூங்குவதற்கு நாங்கள் பயப்படுவோம், ஏனென்றால் தலையில் அடிபடுமா அல்லது இந்தத்தில் யாராவது வந்து கொளுத்தி விடுவார்களா என்று. அப்படியான சூழ்நிலையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பல் இல்லாமல், மிக மோசமானதாக, இந்தத்தில் சரியான ஆடை இல்லை, வியாதியோடு கூட நான் மறிக்கும்படியா இந்தத்தில் விரும்பினேன். நான் மறிக்கும்படியா இந்தத்தில் விரும்பினேன். நான் எனக்குள்ளாக சொல்லிக் கொண்டேன், நான் ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும். நான் அப்படியாக பிராஸ் என்ற ஒரு இடத்திலே வேலை செய்ய தொடங்கினேன். நான் அங்கு வேலை செய்த போது ஒரு கருப்பு பையானதை சுமந்து கொண்டு வழக்கம் போல அப்படியான கேன்களை பொறுக்கிக் கொண்டிருந்தேன். நான் சாலமன் மண்டபத்தை கடந்து சென்ற போது நான் அதன் வழியாக கடந்து சென்று யோசித்தேன், எவ்வளவு அருமையான இடம், எவ்வளவு அழகானதா இருக்கிறது, நான் இதற்குள்ளாக சென்று பார்க்க அனுமதி இருக்குமா, இதற்குள்ளாக போவதற்கு வாய்ப்பானது இருக்குமா. அப்பொழுது அங்கு சில மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள், எனக்கு உள்ளே வரும்படியாக அழைப்பு கொடுத்தார்கள். நான் இப்படியாக வரலாமா, நான் சரியாக ஆடை அணியவில்லையே, நான் மிக அழுக்காய் இருக்கிறேன், இல்லை நீங்கள் இப்படியாக வரலாம். நான் அப்படியாக யார் பக்கத்திலும் உட்கார விரும்பவில்லை. நான் என் மீதே வெட்கப்பட்டுக் கொண்டிருந்தேன். யோசித்து பார்க்க முடிகிறதா, பல்கலானது இல்லை, அழுக்கானதாக, ஒரு திருடனை போல, ஒரு குற்றவாளியை போல இருந்து கொண்டிருக்கிறேன். உட்புறத்திலே சென்ற பொழுது நான் உடன்படிக்கை பெட்டியானதை பார்த்தேன். அங்கு சாலமன் மண்டபமாய் இருந்த எல்லாவற்றையும், எனவே நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் அங்கு முழங்கால் படியிட்டு சொன்னேன். நான் இப்படியாக கேட்டேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நான் மறிக்க விரும்புகிறேன், நான் மறிக்க விரும்புகிறேன், கிராக் இல்லாமல், போதை பழக்கம் இல்லாமல் நான் மறிக்க விரும்புகிறேன். ஆனால் நீர் ஜீவனாயிருக்கிறீர், நீர் அன்பாக இருக்கிறீர். இந்த உணர்வுகள், இந்த சோகத்திற்கு பதிலாக நான் பலனாயுதத்தில் உணர்ந்தேன். எனக்குள்ளாக ஏதோ ஒரு விஷயமானது அந்த தருணத்திலே எனக்குள்ளாக பீடத்தில் இருந்து மாறியது. அந்த எதிர்ப்பானது எனக்குள் வளர தொடங்கியது. ஏனென்றால் அது எல்லாமே நான் கிடையாது, நான் முன்பு நிலையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன், ஏன் இப்படியான சூழ்நிலைக்கு மாறினேன். நான் எதிர்ப்படைய தொடங்கினேன். அதன் பிற்பாடு எனக்கு ஒரு யோசனையானது வந்தது, உதவியானதை கேட்கும்படியாக அந்த தங்கக்கூடிய இடத்திலே. அதனாலே நான் ஒரு இடத்திலே தங்க முடியும், குளிக்க முடியும், ஆடைகளை மாற்றிக்கொள்ள முடியும். நான் திரும்பி வரும்படியாக விரும்பினேன். ஆனால் இனியும் இப்படியாக இல்லை. அந்த கருப்பு பையை சுமந்து கொண்டு ஏதோ ஒரு காரியமானது எனக்குள்ளாக ஏற்கனவே மாறி இருந்தது. பிஷப் செய்தோடைய கூட்டத்திலே நான் இப்படியாக கேட்டேன். அவர் சொன்னார், இங்கு உங்களில் யாருக்கு பைபிள் ஆனது இல்லை, உங்களுக்கு வாங்க நிலைமையும் கூட இந்த இடத்தில் இல்லை, பீடத்திற்கு முன்பாக இந்த இடத்தில் வாருங்கள். நான் தான் முதல் நபராய் அங்கு பீடத்திற்கு முன்பாக சென்றேன். ஒரு வியாபாரம் செய்கிறவர் எழுந்து அவர் 100 பைபிள் ஆனதை நன்கொடையாக அளித்தார். நான் சொன்னேன், ஆ அருமை, இது மிக அருமையான ஒன்று. அவர் பணமானது வைத்திருக்கிறார், அவர் பைபிள் ஆனது வாங்கி வணங்குகிறார். என்னிடத்திலே பணமானது இருந்தது, நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டேன், போதை பழக்கத்திற்கு, குடிப்பழக்கத்திற்கு. ஒரு நாள் நான் இப்படியாக 10 மடங்கு வாங்குவேன் இங்கு இவர் வாங்கியதை விட. அவர் பைபிள் ஆனதை வழங்கினார், நான் என்னுடைய பைபிளை பெற்றுக் கொண்டேன். இருப்பினும் நான் உணர்ந்த அந்த சந்தோஷமானது வெறும் அந்த பைபிள் வாங்கியதற்கு மட்டுமல்ல, ஆனால் நான் அதை பார்க்க தொடங்கினேன். நான் அந்த பைபிளை சாப்பிட்டேன், நான் ஏற்கனவே அதை திறந்தேன். நான் அந்த வார்த்தைகளை கவனித்த பொழுது
அந்த கெட்ட விருப்பங்கள் என்னை விட்டு விலகியது. ஏற்கனவே போதை பழக்கத்தை கைவிட்டேன். விபச்சாரத்தை, குடிப்பழக்கத்தை, கெட்ட பழக்கங்களை நான் ஏற்கனவே வார்த்தையானதை கற்றுக்கொண்டேன். ஆனால் பரிசுத்தாவியானவர் மட்டுமே தவறப்பட்டிருந்தார். அவரை நான் பெற விரும்பினேன். அதன் பிற்பாடு சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் அந்த சாட்சிகளை இந்த மிகப்பெரிய ஸ்கிரீனிலே பார்த்தபொழுது நான் எனக்குள்ளாக சொல்லிக் கொண்டேன், இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். எனக்கு பரிசுத்தாவியானவர் என் வாழ்க்கையிலே வேண்டும். அவர் எனக்கு வேண்டும். நான் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும். ஏனென்றால் என்னுடைய எல்லாவற்றையும் தெருக்களிலே போதை பழக்கத்திற்கு, குடிப்பழக்கத்திற்கு, விபச்சாரங்களுக்கு கொடுத்திருந்தேன். நான் ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும். நான் தேவனுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக அந்த மிகப்பெரிய தருணம் வந்தது. அந்த தருணமானது பீடத்தின் மீதாக முழு அர்ப்பணிப்பிற்கான தருணம். நான் முடிவு செய்யும்படியாக, நான் ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும்படியாக, தவறிடப்பட்டது எல்லாமே பரிசுத்தாவி மட்டுமே. நான் படிக்கட்டு நெருக்கத்திலே சென்றேன். என்னுடைய கால்களை அதன் மீது வைத்தேன். முதற்படியானது எடுத்து வைத்தேன். அங்கு உடன்படிக்கை பெட்டியை நான் கடக்கும் பொழுது பீடத்தின் மீதாக இதுதான் முதலாவது என் கவனத்தை ஈர்த்தது. நான் முதலாவது பார்த்தது, நான் முதல் முறையாய் ஆலயத்திற்குள் வந்தபொழுது நான் சொன்னேன், என் ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் நான் இந்த நாள் இங்கு செய்திருக்கிறேன். நான் இன்னும் இந்த இடத்தில் இருந்து புறப்பட மாட்டேன். பரிசுத்தாவியானவர் இல்லாமல் என் பிதாவே, இது எல்லாமே இந்த இடத்தில் வீணானதா இந்த இடத்தில் போகும். இந்த தியாகமானது இந்த இடத்தில் பிரயோஜனம் இல்லாமல் இந்த இடத்தில் போகும். அந்த தருணமானது எனக்குள் சந்தோஷமானது வந்தது, அந்த உறுதியானது வந்தது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவியினாலே எனக்குள்ளாக வந்தார். அந்த பழைய மனுஷன் ஏற்கனவே இந்த இடத்தில் மரித்து போயிருந்தான். ஆனால் அந்த தருணத்திலே நான் எனக்குள்ளாக வழி நடத்துதலை பெற்றுக் கொண்டேன். எனக்குள்ளாக ஒருவர் இந்த இடத்தில் எல்லா நேரத்திலும் இருப்பதை போல உணர்ந்தேன். எப்படியாக நான் எதிர்ப்போடு கூட இருந்தேனோ, பரிசுத்தாவியானவர் தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக, அதே போல் நான் எதிர்ப்போடு கூட இருந்தேன். என் நிலைமையை மாற்றிக் கொள்ளும்படியாக நடந்தது என்ன? நான் இருந்த இடத்தை விட்டு புறப்பட்டேன். வாடகைக்கான இடத்தை எடுத்தேன். ஒரு வேலையை கண்டறிந்தேன். நன்றாக சாப்பிட தொடங்கினேன். என்னுடைய மகனின் அன்பானதை திரும்ப பெற்றுக் கொண்டேன். என்னை நேசித்தவர்களுடைய இந்த நேசமானதை திரும்ப பெற்றுக் கொண்டேன். நம்பிக்கையை இந்நாளிலே அவர்கள் என்னை உதாரணமாய் பார்க்கிறார்கள். இந்த நாள் நான் ஊழிய பணியின் குழுவிலே இருக்கிறேன். இந்த நாளிலே நான் அப்படியாக அதே இடத்திலே ஊழியம் செய்கிறேன். நான் முன்பு எப்படியாய் தங்கியிருந்தேன் அந்த இடத்திலே, அங்கு இருக்கக்கூடியவர்களுக்காக கஷ்டத்திலே நம்பிக்கை இல்லாத ஒருவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வீடு இல்லாமல் இருந்தேன், நான் அப்படியாக இனிப்புகளை விற்க தொடங்கினேன். இந்த நாளிலே நான் பெடரல் யூனிவர்சிட்டிக்கு வேலை செய்யக்கூடியவனாய் இருக்கிறேன். இந்த நாள் என்னை பாருங்கள். தேவனுடைய ஆவியானவர் செய்திருக்கிற அற்புதத்தினுடைய அளவானதை இந்த இடத்தில் பாருங்கள். ஒரு வீடில்லாத நபரை தெருவில் இருந்து எடுத்து, முற்றிலுமாய் அழிக்கப்பட்ட வாழ்க்கையோடு இருந்தவர், முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து போனவராக, மறிக்கும்படியாய் கேட்டவர், ஆனால் இந்த நாளிலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக ஆண்டவராக இயேசுவிற்காய் மாற்றியிருக்கிறார். நான் என்னுடைய நன்றியானதை வெளிப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது தேவனுக்காக நானும் கூட அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பிஷப் மசேதோ ஆனவர் கேட்டபொழுது, யார் ஒரு பைபிளானதை இந்த நன்கொடையாக கொடுக்க முடியும் என்று, அதுதான் எனக்கு கிடைத்த மிக முக்கியமான பரிசா இருக்கிறது. இதுதான் வழி நடத்துதல். இதுதான் தேவன் நம்மோடு பேசக்கூடிய வழி. இங்குதான் எல்லா மாற்றங்களும், எல்லா மாற்றமும் துவங்கக்கூடியதாக இருக்கிறது. நானும் கூட நன்றி செலுத்த விரும்புகிறேன். அந்த வியாபாரி யார் என்று எனக்கு தெரியாது. அந்த வியாபாரியானவர் 100 பைபிளை நன்கொடையாக கொடுத்தார். நான் விரும்புகிறேன், நீர் தெரிந்து கொள்ளும்படியாக நீர் உதவி செய்திருக்கிறேன். நீர் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு உதவி செய்திருக்கிறேன். இந்த வார்த்தையானது என் ஆத்மாவை ரச்சித்திருக்கிறது. நல்லது நண்பர்களே, மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நேரம் இந்த அதி அற்புதமான சாட்சியை பார்த்த நீங்கள், இந்த வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சியை பார்த்த நீங்கள், இதனை தொடர்ந்து இன்னொரு சாட்சி பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தர் எப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுக்கிறார், எப்படிப்பட்ட சூழலில் உள்ளவங்களை தேர்ந்தெடுக்கிறார். நீங்க ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த நிலைமையில இருக்கிற ஒருத்தர் வாழ்க்கை மாறுறது சாத்தியம் இல்லை. ஆண்டவர் கூட ஒருவேளை இப்படிப்பட்டவங்களை கண்ணோக்க மாட்டார். நண்பர்களே, இந்த மனப்பான்மை தவறு. நீங்க யார் விழத்தள்ளப்பட்டவங்களா இருக்கீங்களோ, புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கீங்களோ, அசட்டை செய்யப்பட்டவங்களா இருக்கீங்களோ, அவமானப்படுத்தப்பட்டவங்களா இருக்கீங்களோ, இவர்களை தான், உங்களை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். சீனாய் மலையை தேர்ந்தெடுத்ததைப் போல, மோசேயை தேர்ந்தெடுத்ததைப் போல, மகிமையுள்ள சாட்சியாய் நீங்கள் மாறும்படி. இதோ இந்த வாலிபருடைய சாட்சியை கேளுங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது அவர் வாழ்க்கை. எப்போ உங்க வாழ்க்கையினுடைய நிலைமை என்ன? எப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான நபராய் இன்றைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த சாட்சியின் பிற்பாடு சற்று நேரத்திலே நாம் ஜபத்துக்காய் நம்மை ஆயத்தப்படுத்தலாம்.
வணக்கம், என் பேர் வினோத்குமார். எனக்கு வயசு 30 ஆகுது. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முற்றிலும் அழிக்கப்பட்ட நபராகவும் கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்ட ஒரு நபராகவும் இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு கெட்ட நண்பரோட சகவாசம் அதிகமாக இருந்தது. அவர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். ஆனால் இந்த காரியம் வந்து வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவனாக இருந்திருக்கேன். ஆனால் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நான் நல்லவேன், ஆனால் வெளியேன்னு வந்த மட்டும்தான் நான் யாருன்னு எனக்கு பற்றி மற்றவங்களுக்கு தெரிய வரும். என் நண்பரோட நான் ஒன்றிணைந்து இந்த குடிப்பழத்துக்கு அடிமையாக இருந்தேன், புகைப்படத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் இந்த எந்த ஒரு விஷயமும் சரி என் வீட்டில் வந்து நானும் சொல்லிக்க மாட்டேன். அந்த விஷயம் தெரியாத அளவுக்கு நான் அந்தளவுக்கு ஜாக்கிரதையாக இந்த தவறு செஞ்சுட்டு இருந்தேன். மேலே அதிகமாக பொய் பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தேன். நாட்கள் கடந்த பிற்பாடு என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் வந்து ஒரு முறிவு ஏற்பட்டது. ஸோ அந்த தினமானது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் நல்லா குடிச்சிட்டு பைக்கில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், இதுக்கப்புறம் நான் வாழணும், இதில் என்னுடைய வாழ்க்கை நான் முடிச்சிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு எதிர்ப்புறத்தில் சொல்லணும்னா ஒரு லாரி ஒன்று ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு. என்னுடைய சிந்தனையில் ஒரு எண்ணமானது வந்துச்சு, நம்ம ஏன் இன்னும் வாழணும், இல்லை நீ அந்த வண்டி கீழே விழுந்துரு, அந்த லாரி கீழே விழுந்துரு, இறந்துரு, இதுக்கப்புறம் ஏன் உயிரோடு இருக்கன்ற மாதிரி அந்த சிந்தனை வந்துச்சு. நான் உண்மையாக சொல்லணும்னா அந்த நேரம் நான் தற்கொலைக்கு ஈடுபடுத்தேன். நான் அந்த இடத்துல கீழே விழுந்துட்டேன். ஆனால் சொல்லணும்னா ஏறத்துல நூலில அந்த விபத்துலேருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன். அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விபத்துக்கு பிற்பாடு தான் எனக்குள்ள அந்த எண்ணமே வந்துச்சு, ஏன் நான் திடீர்னு இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் அந்த வந்துச்சு. பிற்பாடு மருத்துவமனைக்கு என்னை கொண்டு போனாங்க. ஆனால் இந்த எல்லா காரியமும் சரி, வீட்லேயும் சரி, என் நண்பர் மத்திலையும் நான் சொன்னது என்னன்னா இது ஒரு விபத்து தான் நடந்துச்சு, ஆனால் இந்த மாதிரி நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டேன்ற ஒரு விஷயத்த நான் யார்ட்டையும் யார் கூடவும் நான் பகிர்ந்து கொள்ளலை. பிற்பாடு நாட்கள் கடந்து போக 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 இரவில் என்னால் சரியாக தூங்காத ஒரு நபராக இருந்தேன், கெட்ட கனவுகள் வரா மாதிரியும். மேலும் என்னால் தூங்க முடியாத ஒரு நபராக இருக்கும்போது நான் என்னுடைய தாயத்தில் போய் சொல்லிட்டு இருப்பேன் என்னால் தூங்க முடியலமான்னு. ஆனால் ஜெபிச்சுட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க தவிர, ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஜெபிச்சுட்டு தூங்கினுவாங்க, ஆனால் நான் தூங்குறமா நடிச்சுட்டு தான் இருந்தேன் தவிர நான் உண்மையாக சொல்லணும்னா தூங்கவே இல்லை. நாட்கள் போன பிற்பாடு எனக்கு வாலிபர் குழுவிலேருந்து எனக்கு ஒரு அழைப்பானது கிடைச்சது. அவங்க வந்திருந்தாங்க, வந்து இந்த மாதிரி வாங்க, உங்களுக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு, உங்கள் இதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு. வாலிபர் குழுவிலேருந்து எனக்கான ஒரு அழைப்பானது கிடைச்சிச்சு. நான் அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரம் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை எனக்குள்ள அந்த சிந்தனைக்குள்ளாக அந்த வார்த்தை எனது என்னப்பட்டது. அந்த வார்த்தை எனக்குள்ளாக வரும்போது நான் யோசித்தேன், ஓகே நம்ம போய் பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்கிற மாதிரி எனக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு. வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த ஒரு வார்த்தை என்னை முற்றிலும் மாறிடுச்சு. ஓகே நான் போய் பார்க்கலாம்னு சொல்கிற மாதிரி நான் போனேன். அந்த வாலிப குழுவை நான் கலந்து கொண்டேன். அங்கே போதர் எனக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார். நான் விசுவாசம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எனக்கான ஒரு ஆலோசனை கிடைச்சது. அந்த ஆலோசனையில் நான் தொடர்ந்து ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு நபராக இருந்தேன். தேவனுக்கு ரொம்ப நெருக்கமாக போகும்படியாக அநேக காரியங்கள் ஊழியம் செய்கிறதிலும் சரி, தேவனுக்கு உண்மைத்தன்மையாக இருக்கிறதிலும் எல்லா காரியத்திலையும் சரி நான் தேவனுக்கு ரொம்ப நெருக்கமாக போகணும்னு விரும்பினேன். பிற்பாடு நான் போதிய இடத்துல என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் பகிர்ந்து கொண்டேன். நான் இந்த பிரச்சனை நான் கடந்து செல்கிறேன், இதுலேருந்து நான் எப்படி விடுதலை பெறணும்னு. ஏன்னா ஏறத்த அந்த கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து ஒரு ரவுடிசம் பண்ணுற மாதிரி அந்த நண்பர்களோடு சேர்ந்து அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். சில நபர்கள் நான் கொலை செய்கிறது கூட தீட்டுற அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கை அந்தளவுக்கு நான் அந்தளவுக்கு கொண்டு போனேன். சிலர் வந்து நான் கொலை செய்கிற அளவுக்கு என்னுடைய சிந்தனை எனது தீட்டப்பட்டதாக இருந்தது. பிற்பா நான் கற்றுக்கினேன் இது எல்லாமே தவறு. ஏன்னா அன்னைக்கு அந்த ஆலோசகர் எனக்கு கொடுத்த ஆலோசனையானது என்னென்னா, அந்த ஆலோசகர் அன்னைக்கு எனக்கு கொடுத்த ஆலோசனை என்னவென்றால், இல்லை நீ செய்கிறது முற்றிலும் தவறு, இது எதிர்மறையானது, உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வதற்காக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தார். அப்போது எனக்குள்ளாகவும் என் சிந்தனைக்குள்ளாகவும் இருந்த அந்த பாரம் எல்லாமே அந்த சுமை என்னை விட்டு ஏதோ ஒரு காரியம் என்னை விட்டு வெளியே போயிடுச்சுன்ற மாதிரி நான் உணர்ந்தேன். பிற்பாடு ஆலயத்தில் தொடர்ந்து நான் விசுவாசத்தில் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது தானியல் உபவாசம் என்ற நிகழ்ச்சி துவங்கியது. அதில் உண்மையாகவே இந்த 21 நாள் என்னை நான் முற்றிலும் கொடுக்க நான் முடிவு பண்ணேன். ஏன்னா பரிசுத்தாவை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என ரட்சிப்பு அந்த அளவுக்கு நமக்குள்ளா இருக்க வேண்டும். இந்த 21 நாளும் நான் தேவனோட ஒரு பொருத்தனை செஞ்சேன். இந்த 21வது நாள் முடிவுக்குள்ளாக நான் நம்முடைய ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதனால் என்னுடைய வாழ்க்கை நான் 100% தியாகமாக நான் தேவனுக்காக கொடுத்தேன். பிற்பாடு அவருடைய ஆவியை தேட ஆரம்பித்தேன். அதிகமாக ஊழி பணி செய்வதிலும் சரி, அதிகமாக ஜெபிப்பதிலும், அதிகமாக வேத வாக்கியம் படிப்பதிலையும் சரி, என நான் முழுவதுமாக நான் கொடுத்தேன். 21வது நாள் இரவு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நாள் வெள்ளிக்கிழமை இரவு ஜெப கூட்டத்தில் நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட அந்த அனுபவமானது, அந்த நாள், அந்த நேரம், அந்த வார்த்தையினால் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறந்த நாள் இது ஒண்ணுதான். ஏறத்தாழ எனக்கு ஒரு பிறந்த நாள் வர நாளாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடந்தாலும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதோட இந்த காரியத்தினால ஈடுகட்டு சொல்லவும் முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு எனக்குள்ளாக ஒரு காரியமா இருந்தது. மேலும் என்னுடைய விசுவாசத்தில் நான் எப்படி இருக்கணும் அதே பிரகாரம், என்னுடைய விசுவாசம் பிரகாரம் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய திருமண வாழ்க்கை பீடத்தின் மீதாக ஆசீர்வாதமாக இருக்கிறது.
இப்ப சொன்னா என்னுடைய முழு வாழ்க்கையும் சந்தோஷமாவும் இருக்கு, திருமண வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கு, முழு குடும்பத்தோடும் சந்தோஷமும், தேவனுக்காய் ஊழியம் செய்கிற நபராய் நாங்கள் எந்திரத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி. இன்று பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட ஒரு நபராகவும் தேவனுடைய மனுஷனாகவும் தேவனுடைய பிள்ளையாகவும் நான் இருக்கிறேன். நண்பர்களே, இரண்டு அதி அற்புதமான சாட்சி. எப்படிப்பட்ட ஒருவரை கர்த்தர் தமக்காய் மகிமையுள்ள சாட்சியாய் மாற்றுகிறார் என்பது உங்கள் வாழ்க்கையும் அடிமட்டமான ஒரு நிலைமையில் இருப்பதை நீங்கள் பார்த்தால் நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாற முடியும். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இந்த பாடல் ஒழிக்கும் சமயம் ஒரு பாட்டில் தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் ஜபத்திலே முன்னோக்கி செல்லும்படியா. மகிழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து பாடுவோம். ஒளித்தன் ஆடையார் நம் தேவன் ஆழ்கின்றார். இருள் நடுங்குமே, இருள் நடுங்குமே. மகாதேவனை பாடுவோம், மகாதேவனை காணுவோம். காலம் யாவுமே அவர் என்றும் ஆழ்கின்றார். ஆதி அந்தமாய், ஆதி அந்தமாய் மூவொரு தேவன். தந்தை ஆவிசுதன் ஆட்டுக்குட்டியாய் ராஜசிங்கமாய். மகா ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லமையான தேவனே, இவர் இருவருடைய வாழ்க்கையிலும் யாருமே நம்ப முடியாததை நீர் செய்தீர். மிக சரியா, எனவேதான் எங்களையும் நீர் சீனாய் மலைக்கு அழைக்கிறீர். யார் ஒருத்தர் நாங்கள் எங்களையே நம்ப முடியாத ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, யாரும் எங்களை நம்பவில்லை, நாங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் என்று, அல்லது இந்த கடனை அடைந்து தீர்க்க முடியும் என்று, இந்த சூழ்நிலை மாற முடியும் என்று, ஆனால் நீர் நம்புகிறீர். எங்களை ஒரு உயிருள்ள சாட்சியாய் மகிமைக்கென்று மாற்ற விரும்புகிறீர். அதன் மூலமாய் இந்த சாட்சியை கேட்கிற மக்கள் விசுவாசம் தூண்டப்படுவதை போல, எங்கள் சாட்சியை கேட்க போகிறவர்கள் விசுவாசம் தூண்டப்படும். இந்த நேரம் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த ஜபத்தை பெற்றுக் கொள்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் தண்ணீர்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா சந்தேகம், எல்லா விதமான துக்க துயரங்கள் அடித்து செல்லப்படட்டும். இந்த தண்ணீரின் வாயிலாக வல்லமை பிரசன்னம் இந்த நபரை தொடட்டுமானது. நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே, ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை புளியின் நண்பர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நடத்தி செல்வதாய் நான் உங்களை மிக உற்சாகமாக வரவேற்கிறேன். தினமும் எங்களோடு இந்த வாரம் இணைந்திருங்கள். பரிசுத்தாவி உங்களை அடுத்த சாட்சியாக மாற்றும்படி நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சி சந்திக்கும் வரை தேவனுங்க அனைவரை ஆசீர்வதிப்பாராக. செல்வார், கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384 3873 8. நன்றி.